ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கேரட் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வரும்போது கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நட்ஸ் எல்லாம் சேர்த்துருந்தாலும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஆயில் எதுவும் யூஸ் பண்ணாமல், சுகர் யூஸ் பண்ணாமல் இந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிளாக ஈஸியாக நம்ம இந்த லட்டு செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட் லட்டு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கேரட், அவல், அவல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல், நாட்டு சக்கரை, வேர்க்கடலை, பாதாம், முந்திரி, வறுத்த வெள்ளை எள்ளு, ஏலக்காய் தூள், ஏலக்காய் வச்சு ஏலக்காய் தூள் எடுத்துடலாம். ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்துப்பு எடுத்துக்கலாம். இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த கேரட்டை துருவி கேரட் துருவல் எடுத்துடலாம். பெரிய கேரட், ஒரே ஒரு கேரட் நான் துருவி கேரட் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். துருவுறதில் எவ்வளோ ஃபைனாக உங்களால் துருவ முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக துருவிக்கோங்க. அப்புறம் சீஸ் துருவுறதில் துருவி எடுத்திருக்கேன். இந்த சீஸ் கிரேட்டர் வந்து ரொம்ப ஃபைனாக துருவி கொடுத்துறோம். நம்ம அந்த மாதிரி துருவும் போது நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக நான் துருவி எடுத்திருக்கேன்ட்டு. இந்த அளவுக்கு நீங்கள் ஃபைனாக துருவி எடுத்தீங்கன்னா லட்டு பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வேர்க்கடலை, பாதாம், முந்திரி இது மூணையுமே பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். வேர்க்கடலை, பாதாம், முந்திரி சம அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஒரு பொடி செஞ்சு எடுத்துடலாம். எல்லா நட்ஸையும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இதை பொடி செஞ்சு எடுத்துக்கலாம். இதோடைய தேவையான அளவுக்கு நம்ம ஏலக்காய் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். நான் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நான் பொடி செஞ்சு எடுத்துடுறேன். கேரட் துருவல் நான் எடுத்து வச்சாச்சு. இதில் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதோட ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற அவல் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம பொடி செஞ்சு வச்ச தூள், பாதாம், முந்திரி, ஏலக்காய் போட்டு வேர்க்கடலை போட்டு செஞ்ச தூளில் 2 டீஸ்பூன் நான் போட போகிறேன். பிசைஞ்சிட்டு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் மட்டும் நான் போட்டிருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சேர்த்த போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா கையில் பிசைஞ்சு லட்டு பிடிக்க உருட்டலாம். கையில் எடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்படி மசிச்சு பிசைஞ்சிங்கன்னா லட்டு பிடிக்கிறதுக்கு வரும். இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு பிடிக்கும்னா ஒரு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து போட்டுக்கோங்க. இது எல்லாத்துலேயுமே ஸ்வீட்னஸ் இருக்கும். நட்ஸ் சேர்த்துருக்கோம், அதே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கேரட்டும் இனிப்பாக இருக்கும், தேங்காவும் இனிப்பாக இருக்குது. கொஞ்சம் மட்டும் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இதோட இப்போ நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி கேரட் தேங்காய் எல்லாமே இனிப்பாக இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் அளவாக கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டுச்சின்னா இன்னொரு டைம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சிடலாம். பிணைஞ்சிட்டு இப்போ ரவுண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம்.
லட்டு எந்த சைஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி நம்ம வச்சுக்கலாம். லாஸ்ட் லட்டு உருட்ட போகிறோம். டேஸ்டான கேரட் லட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. உருட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு. டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான கேரட் லட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. உருண்டை பிடிக்கிறதுக்கு கூட ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. இன்க்ரீடியன்ஸ் மட்டும் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த எல்லாம் சேர்த்து செஞ்சதுனால சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான லட்டு. ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. தேங்காய் சேர்த்துருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான லட்டு. சீக்கிரமாக வீட்டில் செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான லட்டு அடுப்பு இல்லாமல், எண்ணெய் எதுவும் யூஸ் பண்ணாமல், சுகர் எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம செஞ்சுருக்கோம். நாட்டு சக்கரை கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம். நட்ஸ் எல்லாம் சேர்த்ததுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருமா, செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you.